உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலையை டவுன்லோட் செய்ய உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு நீங்க யாரை பார்த்து சொல்றீங்க நீங்க அதுக்காக அவர் வந்து இந்தி தெரியாதவங்க வெளியே சொன்னதை நம்ம யாரும் சொல்லலையே இதே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அரசாங்க அதிகாரி வந்து இந்தி பேசாதவங்களா வெளியே போக சொன்னப்ப இந்த அளவுக்கு விளைவு வரல சரி அவங்க பண்றதே நம்ம திரும்பி பண்ணலாமா சார் பண்ணலாம் ஏன்னா இங்க அறுபதுல இருந்து இந்திய எதிர்ப்பு இருக்கு இந்தி நீங்க நினைக்க மாதிரி இன்னைக்கும் அது சொந்த எழுத்து வரி விட கிடையாது நல்லா கவனிக்குமா இப்ப கூட கிடையாது தேவநகரி மற்ற என்ன கையாளுது மகதி மொழி அவதி மொழி குஜராத்தி மொழி மராத்தி மொழி ஒரிய மொழி எல்லாத்தையும் விழுங்கிட்டு அந்த மொழி வந்து தன்ன ஒரு கடந்த ஐம்பது வருஷமாக ஒரு இந்தியாவுடைய மொழி மாதிரி காமிச்சு பல இடங்களில் நிதியமைச்சரே வந்து திருக்குறள் பேசுகிறாங்க புறநானூர் பேசுகிறாங்கன்னும் போது அவர்கள் வந்து தமிழுக்கு முக்கியத்துவமே கொடுக்கணும்னு முழுமையாக சொல்கிறீங்களா சார் இல்லை இது வந்து ஒரு டபுள் கேம் சொல்லலாம் கோயம்புத்தூரில் தமிழ் மட்டும் தெரிஞ்ச ஒரு குடும்பம் விமானத்துக்கு வரப்ப அவங்க இந்த அவமரியாதை சந்திக்கிறேன் உடலான தூதுவங்களில் ஒரு கல்ச்சுரல் கமிஷன் சொல்லி வச்சு அதை இந்திய பரப்ப முயற்சி பண்ணுறாங்க சிங்கப்பூரில் அவங்க இந்தியை வர முயற்சி பண்ணாங்க ஆனால் சிங்கப்பூர் அரசாங்கம் வச்சு எங்களுடைய எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய மொழி தமிழ் சொல்கிறேன் காயப்பட்டு இந்த மொழியால் திணிக்கப்பட்டு அப்படியே கீழே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏற்கனவே ஆங்கிலத்துல அந்த பாதி இப்படி சந்திச்சிட்டோமே திணிப்புன்றது எப்படி ஆங்கிலம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் அழிச்சதோ அதே விஷயத்தை இந்தி பண்ண பார்க்குது இரநூறு வருஷம் மொழியே நீங்கள் உண்மை நம்புறப்ப இந்தி வந்து ஆயிரத்தி முந்நூறுல தான் வந்தது ஒரு எழுநூறு வருஷம் மொழியை வந்து நீங்கள் இந்தியாவுடைய மொழியாக எப்படி ஏற்றுட்டீங்க மொழி மாதிரி கைவிச்சோன்னா யூஎஸ்எஸ்ஆருக்கு என்ன நிலைமை நினைந்ததோ அந்த நிலைமை எல்லா இடத்துலையும் வர வாய்ப்பு உடையன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா மீண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இணைய வேலையாக நடந்துட்டு இருக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பறக்குது நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தமிழர் சார்ந்த ஆய்வாளர் மரதக்குரிய திரு ஒரிசா பாலு அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்கள் ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி ஏன் வணக்கம் வணக்கம் ஒரு நீண்ட நாள் கழிச்ச ஒரு சந்திப்பு உங்களோட ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை பார்க்கும்போது தொடர்ந்து ஆய்வுகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க மொழி சார்ந்த ஆய்வுகளையும் கொஞ்சம் ஈடுபாடு காட்டிக்கிட்டே இருக்கீங்க அதன் அடிப்படையில் சமீபத்தில் இந்தியா முழுக்க ஏன் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு முழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பரவி கேட்டே இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் இசையமைப்பாளர் அவர்களும் இன்னொரு படத்தினுடைய டைரக்டர் அவர்களும் ஒரு டிஷர்ட் அணிந்திருந்தாங்க நாங்கள் தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்றது போட்டிருந்தார் ஏமே தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்னு போட்டிருந்தார் இன்னொருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க பொதுவாக ஒரு மொழிக்கு எதிராக இப்படிப்பட்ட வாசகங்களை பேசுகிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஒரு வெளிப்பாடு தான் இதே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அரசாங்க அதிகாரி வந்து இந்தி பேசாதவங்களா வெளியே போன்னு சொன்னப்ப இந்த அளவுக்கு விளைவு வரலை அவங்க பண்ணுறதே நம்ம திரும்பி பண்ணலாமா சார் பண்ணலாம் ஏன்னா இங்கே அறுபதுலேருந்து இந்தி எதிர்ப்பு இருக்குது நம்ம எந்த மொழிக்கு நான் ஏன்னா பட்டினப்பாளையிலே வந்து பன் புலம்பெயர் மாக்களும் பல்மொழி தேய்தாரும் இந்த இந்த இடம் வந்து நம்ம மண் வந்து குறிப்பாக மயிலாப்பூர் துறைமுகம் எல்லா துறைமுகங்களும் வந்து எல்லா மொழி பேசுறதுக்கும் வராது நீங்கள் இன்னைக்கு பார்க்குற மெட்ராஸ் பாஷை கூட எல்லா மொழி கலந்தான் இப்போ என்ன பிரச்சனைனா எப்படி இங்கே ஆயிரத்தி அறநூறில் வந்து ஆங்கிலேயர்கள் பேசுகிற மொழியை நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி அங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறில் வந்த அந்த ஹிந்தி மொழி ஹிந்தி மொழின்னு நீங்கள் நினைக்க மாதிரி இன்றைக்கும் அது சொந்த எழுத்து வரியோட கிடையாது நல்லா கவனிச்சு இப்போ வரைக்குமா இப்போ கூட கிடையாது தேவநகரி மற்ற தான் கையாளுது அப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் சூரசேனின்னு ஒரு மொழி மேலே உட்கார்ந்த உருது போன்ற பல மொழி அதாவது இந்தோ யூரானியன் சொல் ஒரு பல மொழிகள் கலந்து ஒரு புது மொழி உருவாகுது ஓகே ஆயிரத்தி முந்நூறுவா தான் அந்த மொழி வருது அது வந்து முகலாய காலத்தில் வளர்க்கப்படும் எப்படி எப்படி இங்கே நம்ம வந்து ஆங்கிலம்ன்றது ஒரு படிப்பு மொழியாக கட்டுறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஹிந்தி கட்டுறாங்க ஏன்னா அது வந்து மிகப்பெரிய மொழியெல்லாம் சாப்பிட்டுச்சு மகதி மொழி அவதி மொழி குஜராத்தி மொழி மராத்தி மொழி ஒரியா மொழி எல்லாத்தையும் விழுங்கிட்டு அந்த மொழி வந்து தன்ன ஒரு கடந்த ஐம்பது வருஷமாக ஒரு இந்தியாவுடைய மொழி மாதிரி காமிக்கும் ஆனால் எதிர்ப்புங்கிறது தமிழ் தான் அதிகமாக வருதுங்கிறத நீங்கள் உணர்றீங்களா நான் என்ன உதாரணத்துக்கு கேட்குறேன்னா இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சுற்றிய ஒரு நபருங்கிறனால கேட்குறேன் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு முழக்கம் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு பார்வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா எப்படி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது கொரிசால ஒரிசாலாக நான் இருந்திருக்கேன் ஒரிசாலாக நான் ஹிந்தி பேச முயற்சி பண்ணுறப்பட சிட்டுவாங்க நீ ஆமாம் ஒடியா கோ ஒடியாவுன்னே சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஃபோர்ஸும் சொல்லுவாங்க நீ எதுக்கு ஹிந்தி பேசுகிற ஒடியா பேசணுங்க மராத்தி நான் மகாராஷ்டிரா போயிருக்கேன் மகாராஷ்டிராவில் வந்து மராத்தி பேசணுவாங்க குஜராத்தில் குஜராத் குஜராத் மொழி பேசுவாங்க அங்கே போனிங்கன்னா போஜுபூரி பேச சொல்லுவாங்க இல்லை கல்கத்தா போனீங்கன்னா வங்காளம் பேச சொல்லுவாங்க இது வந்து நமக்கான ஒரு மாயை தான் தோற்ற மயக்கம் காட்சிப்பிள்ளை மாதிரி ஒரு மாயை தான் இந்தியாவில் அதுக்கான மொழி இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் இவ்வளோ மொழி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட்சி புரிவங்கள் வந்து இதை வந்து தன் மொழி மாதிரி காமிக்க முயற்சி பண்ணுறாங்க அது முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாற்பத்தி ஏழு ஐம்பதில் இந்தியா விடுதலை கட்சி போய் யூனியன் ஆஃப் இந்தியா தான் வந்தது அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இங்கே எல்லா யூரியன் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறுகளில் வந்து நம்ம இவங்க வல்லபாய் பட்டேல்லாம் இந்தியாவுடைய நானூற்றி நாற்பத்தி மூணு சஸ்தானங்களை ஒருங்கிணைச்சி ஒரு மிகப்பெரிய இந்தியாவை கட்டமைக்கிறப்ப அது இந்தியாவுடைய மொழியாக வந்து அந்த பகுதியில் பேசப்பட்டு இந்தியை கொண்டு வராங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முகலாய ராட்சிப்பூரிங்குது டெல்லி அப்போ டெல்லியுடைய மொழியை இந்தியை கொண்டு வராங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்களே நாங்களாம் தமிழ் பேசும் இந்தியனுங்கிறாங்க அதில் உங்களே போன்ற மொழியில் அரவளவுக்கு ஆர்வம் உண்டா அதில் உடன்படுறீங்களா நீங்கள் இல்லை இன்னைக்கு முறைப்படி பார்த்தா இந்தியாவுடைய தொன்மை மொழி தமிழ் தான் யாராலும் ஒரு இந்தியாவுடைய ஊர் பெயர் எடுத்துக்கோங்க தமிழ் பெயரில் தான் இருக்குது இந்தியாவுடைய மரபு எடுத்துக்கோங்க தமிழில் தான் இருக்குது இந்தியாவுடைய இமய முதல் தென்குமரி வரை சொன்ன ஒரே மொழி இன்றைக்கி இந்திய நாட்டில் பேசுகிற மொழி வந்து தமிழ் தான் ஆனால் அதை கூட இருக்க இருக்கக்கூடிய பிரதமர் பல இடங்களில் வந்து திருக்குறளை முன்மொழிகிறார் பல இடங்களில் நிதியமைச்சரே வந்து திருக்குறள் பேசுகிறாங்க புறநானூர் பேசுகிறாங்கன்னும் போது அவர்கள் வந்து தமிழுக்கு முக்கியத்துவமே கொடுக்கணும் முழுமையாக சொல்கிறீங்களா சார் இல்லை இது வந்து ஒரு ஒரு டபுள் கேம் சொல்லாம் அரசியலுக்கு ஒரு ஒரு சொல் உண்மைக்கு ஒரு சொல் அப்படி சொல்கிறவங்க இது தடுக்கலாமே ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து இங்கே ஹிந்தி பேசாதாலாம் வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அப்போ இது வந்து ஒரு மாதிரி இரட்டை இரட்டை வேடம் தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் இந்தியாவுடைய தொன்மை மொழி தமிழ்ன்றாங்க ஒரு பக்கம் இங்கே பண்ணுறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபது வருஷமாக இந்தி பிரசார சபாலாம் இருக்குது இதே டி நகரில் இருக்குது இருந்தாலும் அப்போ வந்து தி திணிக்க தான் நம்ம விரும்பலை நான் டெல்லிக்கு போகிறேன் அங்கே ஹிந்தி தெரியணும் தே இது தேவை தான் இங்கே தமிழர்கள் என்றைக்கும் வேறு மாட்டேங்க இந்தி எதிர்ப்புக்காக இங்கே உயிர் விட்டவங்க இன்றைக்கி அரசியல் அரசியல் கட்சிகள் இதுக்கு தான் வந்தது இந்த மாதிரி இந்தி எதிர்ப்பு தான் வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து திணிக்கக்கூடாது ஆனால் என்னுடைய மொழி தொன்மையான மொழி இன்றைக்கி இந்தியாவிலே அதிக கல்வெட்டு எந்த மொழியில் இருக்குது அதிக செப்பேடுகள் எந்த மொழியில் இருக்குது இந்தியாவிலே அதிக ஓலைச்சொழிகள் எந்த இருக்குது இங்கே தான் இருக்குது அப்போ இந்த ஒரு இந்தியாவோட தொண்டியாவோட வேறு மாதிரி இருக்க தமிழ் ஏன்னா நமக்கு தெரியும் இந்தியா இப்படி இருக்குன்னா வேறு மாதிரி தமிழகம் இருக்கு தமிழ்நாடு தான் இது இந்த வேறு தான் உலக மக்கள் இங்கே வர வச்சு கிரேக்க மக்களையும் சீன மக்களையும் எல்லாரும் இங்கே வர வச்சது அப்போ இந்தியா வந்து தமிழர்கள் மதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் நிச்சயமாக ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் துணைத்தலைவராக இருக்கக்கூடிய அம்மையார் பாலசிநீசன் சொல்கிறாங்க ஷர்ட் எல்லாம் போட்டு நீங்கள் தமிழை வளர்க்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க நிலைப்பாடு அப்படிங்கிறது தேவையில்லாமல் ஒரு மொழி பேசுபவர்களை இப்போ உதாரணத்திற்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு நீங்கள் யாரை பார்த்து சொல்கிறீங்க இப்போ இந்தி பேசுகிறத பார்த்து சொல்கிறீங்கன்னா நம்ம எல்லாமே தெரியும் நான் எல்லாத்தையும் கற்றுக்குவோம் வாங்க அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி இல்லை நீங்கள் அதுக்காக அவர் வந்து இந்தி தெரியாதவங்க வெளியே போக சொன்னதை நம்ம யாரும் சொல்லலையே நான் எப்பயுமே எதிர்மறை தான் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து வினையாட்டுறேன் என்னை எதிர்வினை தான் சொல்கிறீங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு பொறுக்க முடியல அதாவது நீங்கள் என்ன அடிச்சுறீங்க நான் உங்களை திருப்பி அடிக்கிறேன் அது மட்டும் யாராக பார்த்தா என்ன நினைப்பாங்க நீங்கள் தான் அடிக்கலாம் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன அடிச்சது நீங்கள் என்னை இப்போ அடிக்கலையே நீங்கள் அறுபது வருஷமாக அடிச்சுட்டு தானே இருக்கீங்க தேவைப்படுற நேரத்தில் இந்தி திருப்பி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ என் மேலே ஒரு விஷயம் வலுப்பு வலுக்கட்டாயமாக திணிக்கிறப்ப அதான் ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கி ஊடகத்துடைய முன்ன ஒய் ஓ யூ போட்டால் யூ அது கிராமர் கேட்பாங்க இப்போ வெறும் யூவிலே முடிச்சிடுறாங்க அப்போ இது இளைஞர்கள் பாணியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் டேக் ஹேஷ்டேக் அந்த ஹேஷ்டேக் மூலமாக இந்த விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போகிறாங்க தமிழர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவில் உள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்காங்க உலகம் முழுக்க இருக்காங்க இப்போ உலகம் முழுக்க இருக்கும் எதிர்வெண் இப்போ இந்த கடந்த ஐந்து வருடமாக தமிழ்நாட்டில் நடந்த பல நிகழ்வுகள் உலகத்துக்கான நிகழ்வுகள் உலகம் முழுக்க கொண்டு போகிறாங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு தூத்துக்குடி கோவில்பட்டியில் ஒரு விஷயம் நடக்குது அது உடனே உலகம் முழுக்க போச்சுக்கல அமெரிக்கா வரைக்கும் போச்சு ஐரோஷ்யா வரைக்கும் போச்சு அந்த மாதிரி கொண்டு போறாங்க இப்போ வந்து நீங்க வந்து இந்தி வேணாம் போடான்றப்ப அதாவது சொல்றப்ப அது வேல்யூ அதிகமாகும் இப்போ இப்போ ரொம்ப சார் நீங்களே சொல்றீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உலகம் முழுக்க பேசப்படுகிறது அப்படின்னும் போது இன்னுமே அரசு வந்து ரொம்ப கவனமா இருக்கும்ல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தற்போது கூட நேற்று வந்து ஜிஎஸ்டி அலுவலகம் சென்னையில் இருக்க ஒரு ஜிஎஸ்டி திரு பாலமுருகன் அவர்கள் பணியாற்றாரு அவர் சொல்றாரு இந்தி தெரியாத எங்களை இந்திக்கு சம்மந்தப்பட்ட துறையில் போய் அமர்த்துறாங்க வேண்டுமென்றே எங்களை வந்து இந்தி தெரியாததனால் எங்களை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு ஒரு அரசு அலுவலர் சொல்கிறார் அப்படின்னும் போது அரசு அமைப்புகளுக்குள்ளேயே அது வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி விமானத்துக்கு போகிறவங்க அத்தனை பேரும் அனுபவிக்கிறோம் விமான நிலையத்திலே நாங்கள் நுழையிறப்ப அந்த காவலர்கள் முதல் கொண்டு உள்ளே வரைக்கும் அந்த ஹிந்தி திணிப்பை நாங்கள் உணர்றோம் இப்போ கோயம்புத்தூரில் தமிழ் மட்டும் தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து விமானத்துக்கு வரப்போ அவங்க இந்த அவமரியாதை சந்திக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்தியில் ஒன்றும் இல்லை கோயம்பேடுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒன்போது மணிக்கு கோயம்பேடுக்கு போனீங்கன்னா ஒம்பது அவன் வந்து நம்ம இந்தியில் பேச சொல்லலாம் ஏடிஎம் வாசலுக்கு ஹிந்தி சொல்லலாம் அப்போ இந்தி திணிப்பு நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லை அது வந்து அரசின் பழையா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களின் பழைய உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன விஷயத்தை அம்மையார் கனிமொழி எம்பி அவர்கள் சொன்னாங்க அதே போல் சமீபத்தில் வெற்றி மாநன் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு எடுக்கும்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தி திரையாதன் காரணமாக கிட்டத்தட்ட முக்காம நான் வெயிட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறார் அப்படின்னும் போது பிரபலங்களை உங்களை போன்ற பிரபலங்களே அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இப்போ எளிய மக்களுக்கும் அது வந்து போய் சேருது தானே இது எங்களுக்கு நடந்து ஜெர்மனில் நாங்கள் வரோம் அவர் வந்து ஒருத்தன் நமஸ்தேன்றார் அப்போ நான் வணக்கம்னு சொல்கிறேன் அப்போ சொன்னார் என்ன இந்தியாவுடைய மொழி நமஸ்தேதானே இல்லைங்க இந்தியாவுடைய மொழி தொன்மை மொழி வணக்கம் அப்போ எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு வணக்கம் தான் சொன்னார் அப்போ பஞ்சாபிலாம் சிரிச்சு என் பின்னாடி வந்த பஞ்சாபி சிரிக்கிறார் என்னப்பா நீ மூமொழியும் பேசணும் சார் நம்ம எல்லாம் ஒரு மொழி தாங்கன்னு சொன்னோடனே அமைதியாகிட்ட அதனால் இது நம்ம எதிர்மனை ஆற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லை அரசு ரொம்ப தீவிரமாக வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக ஏன்னா இன்றைக்கி வந்து சென்ட்ரல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க சென்ட்ரல் ஸ்கூலில் ஹிந்தி தான் பேசணும் எப்படி இப்போ இன்றைக்கி நிறைய கல்லூரிகளை வந்து ஆங்கிலம் மட்டும் வேண்டிய மாதிரி ஹிந்தி மட்டும் பேசணும்னு சொல்கிறாங்க இது பாதிப்பு இருக்குது இதை வந்து எதிர்க்கலனா உலகத்துடைய அடிய மொழிகளில் பல இந்திய மொழிகள் அழியும் இப்போ வந்து நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ் தான் சொல்கிறோம் அப்படி இல்லை எல்லாருமே இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்கள்லையும் இதுக்கான தாக்கம் இருக்குது அதே மீறி இவங்க திணிச்சி கொண்டு வரேன் ஆனால் இப்போ நீங்களே சொல்கிறீங்கய்யா பல இடங்களில் திணிப்பு இருக்குது அப்படின்னு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று சொல்லுது இந்தியை பரப்ப வேண்டும் இந்திய ஒன்றியத்தின் கடமை அது அப்படிங்கிறாங்க அப்படின்னா அரசல சட்டத்துலையே வந்து இது போன்ற விஷயங்கள் இருக்குன்றதை அது கொண்டு புரிஞ்சுக்க மா அது எல்லாமே மாற்றம் மாற்றம் ஒன்று மாறாதது மாற்றம் இருக்குது புரியும் இப்போ என்னென்ன நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா உலக நாடு முழுக்கும் தூது தூதுவர்கள் இருக்காங்க உலகான தூதுவங்களில் ஒரு கல்ச்சுரல் கமிஷன் சொல்லி வச்சு அதை இந்திய பரப்பு முயற்சி பண்ணுறாங்க சிங்கப்பூரில் அவங்க இந்தியை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லிச்சு எங்களுடைய எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய மொழி தமிழ்னு சொல்லிட்டாங்க மலேசியா சொல்கிறாங்க பல நாடுகளில் குறிப்பாக தமிழ் மட்டும் ஏன்னா மற்றவங்கள்லாம் அடக்குமொழிக்கு ஒத்துக்கிறாங்க தமிழ் மட்டும் ஒத்துக்கலாம் தமிழ் ஏற்கனவே உலக மொழியாக இருக்குது இப்போ மொரிஷியஸில் வந்து பீகார் மக்கள் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய மொழி சீசஸில் பேசக்கூடிய மொழி இருபத்தேழு நாடுகள் ஐரோப்பியில் மொழி இருபத்தேழு நாடுகள் தமிழ் பேசக்கூடிய மொழி அப்போ அவங்க எதிர்ப்பு தெரியாது ஏன்னா எனக்கு வந்து தொன்மை இருக்குது இந்த உலகமே வந்து தமரிக்கான்னு சொல்லக்கூடிய நம்மளை தேடி வந்த சமயத்தில் அந்த தொன்மை அதாவது வரலாறு இருக்கிறோம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து எதிர்க்க தான் செய்வோம் இல்லை அதுக்காக இப்போ இந்தி மொழி பேசுபவர்களையோ அல்லது இந்தி மொழியோ நம்ம எதிர்க்கலாமா அது கேள்வி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தொன்மை இல்லை இலக்கியங்கள் இல்லை இன்னுமே சரியான வரிவடைவுகள் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அதை மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தான் புழுங்கிட்டு இருக்காங்க போது அந்த மொழிக்கான முக்கியத்துவத்தை இந்திய ஒன்றியம் அளிக்கிறதுலாம் நாங்கள் சிக்கல் இருக்குன்னு கேட்குறாங்க ஏமேனு திணிப்பு நீங்கள் வந்து தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு தேவைப்படும் வேண்டும் நான் இந்தியை கற்றுக்கொள்வோம் எனக்கு இந்தியை நல்லா பேசுகிறேன் ஆனால் ஏமே திணிக்காதீங்கன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் டிஷர்ட் பற்றி சொன்னீங்க இதே சென்னையில் நான் தமிழ் டி ஷர்ட் போட்டப்போ என்னை எதிர்த்தாங்க மிகப்பெரியவங்களாம் எதிர்த்தாங்க நான் உலக நாடு முழுக்கும் டீ ஷர்ட் தமிழில் போட்டு போனேன் யாரும் ஒன்றும் சொல்கிறேன் இப்போயும் இங்கேயும் என்னை போட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் சில விஷயங்கள் ஆரம்பித்து தடுப்பு வந்தால் கடலில் போகிறப்ப உங்களுக்கு அதெல்லாம் தடுக்கும் அது மீறி தான் உள்ளே போகணும் அப்போ நீங்கள் சில விஷயத்தை வருமோன்னு காக்கணும் நம்மக்கிட்ட எனக்கு கற்றுத்தரத்துக்கு என்னுடைய மரபு பண்பாடெல்லாம் இருக்குது அப்போ நான் வந்து சில விஷயம் இதை வந்து நான் விட்டுட்டேன்னா என் மொழியை இழப்பேன் எனக்கு யுனெஸ்கோ அழியக்கூடிய மொழிகளில் நிறைய மொழி சொல்லிட்டு வராங்க அந்த மொழியில் ஒன்றா என் மொழி போகக்கூடாது அப்போ ஏ மொழி போகக்கூடாது ஏ மேலே திருப்பி நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் பால் ஐயா நான் ஹிந்தி பேச தப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஏடிஎம்மில் ஹிந்தி மட்டும் இப்போ எழுதி வச்சிட்டு ஹிந்தி இங்கிலீஷ் எழுதி வச்சுட்டு ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தன் எப்படி ஏடிஎம்மில் எடுக்க முடியும் உன்னொருத்த உதவி தானே நடக்கும் அப்போ ஏதாவது ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் என் உங்களுக்கு தெரிந்த மொழி பேசு இன்றைக்கி வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்துச்சு இன்றைக்கி வந்து இணைய வளர்ச்சியில் எல்லா மொழியும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்போ என்னுடைய மொழி தாய்மொழி பேசுது நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் உதாரணத்துக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் சொல்கிறீங்க கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ இவ்வளோ தூரம் திணிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய என்ன பாட்டி அதாவது வரலாற்றை அழிக்கணும் மொழியை அழிச்சா வரலாறு அழிஞ்சும் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் வழி கல்வி படிச்சுவேன் என் சிந்தனை முழுக்க தமிழில் இருக்கு என்னுடைய டிசைன்ல டிசைன்லேருந்து எல்லாமே நான் தமிழில் தான் பண்றேன் சிந்தனையை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு தான் பயன்படுத்தி ஆய்வுகள் முழுக்க தமிழில் தான் பண்ணுறேன் என் ஆயுவுகள் தமிழில் தான் இருக்குது மொழிபெயர்ப்பு கருதி மொழிபெயர்ப்பு ஆனால் இங்கே என்னச்சுன்னா நீங்கள் உங்களை அடிப்படை மொழியே அடிப்படையே தாய்மொழியை நீங்கள் மாற்றி ஒருத்தர் ஆங்கிலத்தை தயார் பண்ணுறப்ப அவனுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்காது வலது கையில் எழுதுகிறவனா இடது கையில் எழுதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே தான் நீங்கள் வந்து ஒரு மொழியே பேசுகிறவனே வந்து இன்னொரு மொழி பேச வைக்காது அதனால் இது இப்போ என்ன என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் என்ன தமிழ்லேருந்து இந்தி யுனைடெட் இந்தியான்னு சொல்லி ஒரு ஒரு இந்தியா கொண்டு வந்து ஒரு மொழி சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த மொழியுடைய மரபு போயிடும் இப்போ நீங்கள் இது எப்படி நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு காட்டில் குடிசை வீடு இருந்தது நீங்கள் குடிசை வீட்டை அழிச்சிட்டு நீங்கள் வந்து ஆஸ்படாஸ் வீடு கட்ட வச்சிங்க ஓகே இன்னைக்கு குடிசை வீடை நீங்கள் மியூசியத்தில் வச்சுருக்கீங்க இப்போ குடிசை வீடு கட்டுறதுக்கு ஆள் இல்லை இது நிலைமை எப்படி இருக்குமோ அந்த நிலைமை நாளைக்கு நாளைக்கு நீங்கள் இந்தியை வளர்ப்பு சொல்லிட்டு நாளைக்கு இந்தியாவுடைய தொன்மை மொழி தமிழ்னிங்கன்னா தமிழ் என்ன மியூசியத்தில் போய் பார்க்க முடியும் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார் உதாரணத்துக்கு தமிழ் மொழியினுடைய வளம் என்னுடைய செழுமைய இலக்கணச் செறிவு அப்படிங்கிறதுலாம் உங்களை போன்றருக்கு தெரியாமல் வாய்ப்பில்லை இப்போ இவ்வளவு வலிமையான மொழி இந்த மொழியால் காயப்பட்டு இந்த மொழியால் திணிக்கப்பட்டு அப்படியே கீழே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏற்கனவே ஆங்கிலத்தில் அந்த பாதிப்பு சந்திச்சிட்டோமே நான் வந்து பேருந்தில் போய் டிக்கெட் கொடுங்கன்னா என்னை மதிக்கிற அதே பேருந்தில் இருக்கிறவங்க பயண சீட்டு கொடுங்கன்னா மதிக்கிறாங்களா ஏற்கனவே ஒரு ஆங்கில மொழியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இது கூட ஆங்கிலத்தால் தான் நிறையன்னு சொல்ல வரேன் நிறைய இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து டிக்கெட் லேலோன்னு சொன்னால் தான் மதிப்பீங்களா நாளைக்கு திணிப்புன்றது எப்படி ஆங்கிலம் தமிழ்நாட்டில் வந்து தமிழை அழிச்சதோ அதே விஷயத்தை இந்தி பண்ண பார்க்குது அதை தடுக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் எப்படி இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் இப்போ திராவிட கட்சிகளோ திராவிட இயக்கங்களோ வந்து இருமொழி குளிக்க ரொம்ப வீரியமாக இருக்கிறாங்க ஆங்கிலம் ஒரு பக்கம் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு தமிழ் ஒரு பக்கம் தமிழகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு சொல்றாங்க அப்படின்னும் போது அதான் அண்ணாதுரை அவர்கள் சொல்ற மாதிரி தான் கோழி போறதுக்கு ஒரு இடமும் கோழி குஞ்சு போகிறதுக்கு ஒரு இடமும் வைக்க மாட்டோம் ஒரே இதை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னும் போது ஆங்கிலம்ங்கிறது உலக மக்களோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு எளிய மொழியாகத்தான் இருக்குது அதனால இப்படி தமிழ் அழிந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் இல்லை நீங்க பேசுகிற ஆங்கிலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு என் கூட இங்கே சைதா படிக்கவாங்க நாலு மொழி இங்கே பேசியிருக்காங்க தமிழ் லத்தீன் பாரசீகம் ஆங்கிலம் பேசியிருக்காங்க சரி இப்போ நீங்கள் வந்து தொன்மை மொழியாக நினைக்கிற சமஸ்கிருதம் மாறி தொன்மை முன்னூறுக்கு ஆங்கிலமே கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷமாக வடிவமைக்கப்பட்டது தான் ஆயிரத்தி எழுநூறில் வந்து ஆங்கிலத்தை உங்களால் படிக்க முடியாது ஏன்னா லத்தீனும் கிரீக்கும் சேர்ந்தது அப்படி இருக்கிறப்ப அதையே ஒரு இரநூறு வருஷம் மொழியை நீங்கள் உண்மை நம்புறப்ப இந்தி வந்து ஆயிரத்தி முந்நூறுல தான் வந்தது ஒரு எழுநூறு வருஷம் மொழியை வந்து நீங்கள் இந்தியாவுடைய மொழியாக எப்படி ஏற்றுப்பீங்க இது வல்லபாய் பட்டேல் தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சார் புதுக்கோட்டை சமஸ்தானம் தனியாக இருந்தது ஒவ்வொன்றும் தனியாக இருந்தது எல்லாத்தையும் சேர்த்தார் ஐம்பத்தி ஆறில் கட்டமைக்கப்பட்ட இந்த பாரத நாடுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இந்திய நாடுன்னு மாற்றினவங்க இந்தியின்ற மொழின்றப்ப எங்களை கண்கட்டு வித்து பண்ணி எங்களை ஏமாத்துறீங்க இது இந்தியாவுடைய தொன்மை மொழியாக நான் இப்போ என்ன கேட்குறோம் நீங்கள் என் தான் என்னுடைய தொன்மை தெரிஞ்சு என் தமிழை கொண்டு வாங்குறோம் இப்போ நாங்களாம் உங்களுக்கு தெரியுமே திராவிட மொழி குடும்பத்தையே நாங்கள் தமிழ் மொழி குடும்பம் சொல்லுங்கன்றோம் ஏன்னா நீங்கள் ஆயிரத்து நூற்றி ஐம்பது வருஷமாக திராவிடம்ன்ற சொல்ல வச்சுக்கிட்டு அதை வந்து அப்புறம் அரசியலுக்கு கொண்டு வந்து நீங்கள் எங்களை திராவிட மொழின்னு எந்த நாட்டில் போய் ரிசர்ச் பண்ணாலும் யாரையும் திராவிடம் தான் கேட்குறான் நான் தமிழன்னு சொல்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது அப்போ அதுலேயே நான் இவ்வளோ சிக்கல் சந்திக்கிறப்ப இதுலேயும் மறுபடியும் என் உன்னோட சிக்கல் சந்திக்கிறதான் நான் கேட்குறோம் ஸோ ஆங்கிலத்தால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்படும் சொல்ல வரீங்க நிச்சயமாக வந்துகிட்டு இருக்குது இப்போ இந்தியில் வந்துட்ருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருபத்தஞ்சி வருடத்து இருபத்தஞ்சி வருடம் வாலிபனாக இருக்கிறப்ப நான் பார்த்த சோலை யாதங்கி ஏதாங்கி பாராத் படத்தில் வந்து எங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை தெரியல ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னை திணிச்சு செய்யுன்றப்ப தெரியுது நானாக விரும்பி ஒரு விஷயத்தை வரவேற்றோன்னா இன்னும் நாங்களாம் பங்கஜிதாஸ் கசல் கேட்டு வளர்ந்தவங்க தான் நாங்களாம் வந்து கிஷோர் குமார் கேட்டு வளர்ந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும் சென்னை ஸ்டார் தேட்டரு பக்கத்தில் இருக்கவங்களாம் இன்றைக்கி விரும்பி இந்தி படம் பார்க்குறேன் பார்க்குறோம் இங்கே உருதுவும் எங்களுக்கு ஒரு மதிப்பு தான் ரசிக்கிறோம் ஹிந்தி உருது அரபிக்கெலாம் நாங்கள் மதிக்கிறோங்க நாங்கள் எந்த மொழியும் நாங்கள் தப்பாக நினைக்கல ஆனால் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் மொழியை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அங்கே தான் நாங்கள் தப்பாக நினைக்கிறோம் முக்கியமாக தமிழக அரசாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு மாநில அரசாக இருக்கட்டும் நீங்களே சொல்கிறீங்க மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க தமிழகத்தினுடைய மாநில சுயாட்சி அப்படிங்கிற சரியான பாதையில் போய்கிட்டு இருக்க நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அந்த மொழிக் கொள்கையில் திராவிட கட்சிகளான திமுகவும் மதிமுகவும் ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறாங்க அந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான நிலைகள் நீங்கள் அடிப்படையில் கையை வச்சிங்கன்னா மொழி மாதிரி கை வச்சிங்கன்னா யுஎஸ்எஸ்ஆருக்கு என்ன நிலைமை நினைந்ததோ அந்த நிலைமை எல்லா இடத்துலையும் வர வாய்ப்பு இருக்குது உடையும்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக ஏன்னா இப்போ பல காலங்கள் எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து ஒரு நாடு உடையுதுன்னா அதுக்கான காரணம் இருக்கும் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ இது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் கவனித்து நீங்கள் இந்தியான்றதுலேயே இந்தின்னு வரது நீங்கள் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் இந்த மொழி பழமையானது கிடையாது இந்த மொழி புதுகிய மொழி தான் இந்தின்றது ஒரு மொழி கிடையாது இன்றைக்கும் ஹிந்திக்கான ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு காமிச்சிருக்கு இல்லவே இல்லை இந்த எப்படி சமஸ்கிருதன்றது தேவநகரிலையும் திரந்தத்தையும் உட்காந்துருக்கும் அதே மாதிரி தான் இந்தியும் வந்து உட்காந்துருக்கும் எல்லோரும் ஆங்கிலேயர்கள் வந்ததால நான் ஆங்கிலம் பேசுகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதே முகலாயம் வந்தாலும் தான் நான் இந்தி பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சு வாரணாசி பகுதியில் பல நாடு பல இடங்கள் சூரத் போன்ற பகுதியில் இன்றைக்கும் அவங்க மொழி பேசிகிட்டு இருக்கேன் அவதின்னு ஒரு அழகான மொழி மகதி புத்தர் பேசுகிற மொழி அந்த மொழியெலாம் அழிஞ்சிருக்கு அதனால் காரணம் இந்தி தானே இந்தியாவில் மொழிகள் நிறைய அழிஞ்சிருக்கு கடந்த ஐநூறு வருடங்களாக மிகப்பெரிய அதாவது சேதாரத்தை நம்ம சந்திச்சிருக்கோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த இந்திய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பல பேர் மொழியை இழந்திருக்கேன் அது காரணம் இந்தின்னு சொல்ல வரீங்க நிச்சயமா ஒரு ஒரு அதாவது டெல்லியில் உட்காந்துருக்க ஒருத்தன் வந்து தான் மொழி எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறோம் அதனால் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் டெல்லி போனேன் இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் டெல்லி போனேன் என்னை ஹிந்தி பேச சொன்னாங்க அது நியாயம் டெல்லின்றது ஒரு ஹிந்தி பேசுகிற ஊர் நான் ஹிந்தி தமிழ்நாட்டில் வந்தாலும் நீ ஹிந்தி பேசன்னு சொல்கிறது எப்படி நீ தமிழ்நாட்டில் வந்து நீ ஹிந்திக்காரம் தமிழில் தானே பேசணும் இங்கே தமிழ்நாட்டிலேயும் நான் வந்து ஹிந்தி பேசணும் டெல்லியில் போனாலும் ஹிந்தி அப்போ டெல்லியில் போனால் ஏன் தமிழில் பேசு இதுதான் என்ன நினைச்சிருக்கேன் டெல்லியில் போனால் கூட நீங்கள் வந்து எல்லாருக்கும் பொரியக்கூடிய ஆங்கில மொழியில் பேசலாம் அங்கேயும் இந்திய தான் பேசணும்னு சொல்கிறேன் அங்கேயும் ஓல்ட் டெல்லின்னு ஒன்று இருக்குது ஓல்டு டெல்லியில் நீங்கள் போனி ஹிந்தியுமே பாக்குறோன்னு அவங்க இருக்கும் கூட ஆங்கிலம் தெரியாது நீங்கள் நம்ம வழக்கமாக போகிறவங்க வந்து நியூ டெல்லி எங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் போகிறது ஓல்டு டெல்லி ஓல்டு டெல்லி ஸ்டேஷனில் இன்றைக்கி ஆங்கிலம் டெல்லி டெல்லியில் ஆங்கிலம் தெரியாதான் இன்றைக்கி இருக்கான் அதாவது நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்துட்டு இதுதான் எல்லாம் நினைக்கிறில்ல சென்னையிலேயே நீங்கள் பல பகுதியில் பல மொழி பேசப்பட்டு வருது அப்போ நீங்கள் வந்து சவுகார்பட்டியில் போய் நீங்கள் என்ன பேச முடியும் நமக்கு தெரியும் நாற்பது வருஷம் முடியும் சவுகார்பட்டி முழுக்க முழு இந்தியிருந்த பகுதி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்குது ஒவ்வொரு மாநில ஒன்றியமும் ஒவ்வொரு மாநில அரசும் தங்களுடைய மொழி சார்ந்த வளர்ச்சியை எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் தமிழ்நாடு உட்பட அரசியலில் இருக்குது இப்போ கூட இன்றைக்கி வந்து சட்ட மொழி தமிழாக தான் வந்திருக்கணும் இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம இழந்திருக்கோம் அதே மாதிரி இங்கே என்ன அடிப்படையினா ஒரு வழிபாட்டு மலை ஒரு குழந்தை பிறகுறப்பே அந்த குழந்தைக்கு சான்ஸ்கிரிட் சொல்லி வளர்கிற நிறைய பேர் சான்ஸ்கிரிட் கிரிட்டு இந்திய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் நடந்துருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் நடந்துகிட்ருக்கோம் அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் சில விஷயங்கள் பிரச்சனை வரும்னா முதலில் தவிர்த்துட்டோம் இப்போ போராடு இப்போ இளைஞர்களுடைய பார்வையில் அவங்க செய்கிறது நான் சரி தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஆங்கிலத்தில் உலக இந்தியாவுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் போகிறேன் அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக போடுறாங்க ஐம் தமிழ்மொழி பேசும் இந்தியன் அப்போ ஐஎம் இந்தியன் போகிறப்ப அவன் வெளிப்பாடுக்கு ஐஎம் இந்தியன் மாதிரி வரும் கீழே வந்து சொல்கிறாங்க தமிழ் பேசும் என்னத்தையும் சொல்லுங்கள் உங்க போட்டால் முழுக்க தமிழ் இங்கிலீஷ்லேயே எழுதுங்க இல்லை தமிழ்லேயே எழுதுங்க இப்போ என்னென்னா என்னுடைய ஒன்றும் இல்லை இப்போ தமிழ் என்பது ஒரு உலக மொழியாக மாற்றுக்கு உன் முத்துவேல்சா செய்த தெரியும் யோகினியா அவர் தமிழில் தான் பேசுகிறார் ஒரு தெரியும் அதே மாதிரி சிங்கப்பூர் உதயபுரம் தர்மன் தமிழில் தான் பேசுகிறாங்க எல்லா வையாபுரி பிள்ளைகளை எல்லாம் தமிழில் தான் பேசுகிறாங்க அப்போ தமிழ்லேருந்து இப்போது யூஎன் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் இஸ் அ நோன் லாங்குவேஜ் டு ஆல் எங்கெல்லாம் மிஸ் ஆகுதுங்க இப்போ நீங்களே சொல்கிறீங்க எவ்வளோ பேர் வந்து உலக மொழியாக தமிழ் பேசுகிறாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சின்ன ஒரு காது குத்து விழாவாக இருக்கட்டும் பேர் சொல்லும் விழாவாக இருக்கட்டும் திருமண சடங்குகளாக இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு புதுமனை புகு விழாவாக இருக்கட்டும் எந்தெந்த இடத்துலாம் தமிழ் இன்னுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வழிபாட்டு மொழியிலாம் தமிழ் இல்லை சிதம்பரத்தில் அளந்த நிகழ்ச்சியெலாம் உங்களுக்கு தெரியும் தமிழ் பேச போய் என்ன பிரச்சனை அதே மாதிரி யோகான்னு சொல்லக்கூடிய கலையில் இந்திய யோகா கொண்டு வந்து யோகாவில் வந்து பதஞ்சலியை கொண்டு வராங்க ஆனால் அவர் யார்கிட்ட கற்றுக்கிறோம் திருமணம் கொண்டு வரல யோக கலையில் தமிழ் இல்லை இசையில் தமிழ் இல்லை கரோடா சங்கீதம் தான் இருக்குது அதே மாதிரி நாட்டியத்தில் தமிழ் இல்லை எல்லாத்தையும் தமிழ் இல்லாத சூழலில் தான் நம்ம போராட ஆரம்பிச்சிருப்போம் இப்போ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் அடிப்படை தமிழை மறுபடியும் கொண்டு வரும்னு நான் நம்புகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த போராட்டம் விளைவாக தான் குழந்தைக்கு இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைக்கு தமிழ் பேர் வச்சுருக்காங்க தேடி தேடி ஷாலியோ நாலியோ ஹாலியோ போட்டு தான் வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழ் யார் என்பதை தமிழர்களுக்கு மட்டும் புரிய வைக்காது உலகத்துக்கே புரிய வைக்கும் அதாவது இப்போ இன்றைக்கி இந்தியாவின் தொன்மை மொழி தமிழ்ன்றதுக்கு இவங்களே நம்மளை ஏற்பாடு பண்ணிவிடுறாங்க நம்ம இது வரைக்கும் அமைதியாக தான் வந்தோம் நம்ம எப்படின்னா அந்த யானை காலில் கட்டின சங்கிலி மாதிரி அங்கே தான் நிற்கிறோம் நம்மளை வந்து சங்கிலி விட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு இது மாதிரி யுத்திகள் அதாவது நமக்கு எதிரான யுத்திகள் நமக்கு ஆதரவாக வந்துட்டு தொடர்ந்து அதிகமான விவாதம் நடக்கிறதுனால இந்த இறுதி கிழமை முழுமைக்கு விரும்புகிறேன் ஏற்கனவே அறுபதுகளில் எழுபதுகளெல்லாம் வந்து தமிழகம் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கண்டது மீண்டும் அப்படி ஒரு போராட்டம் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இணைய வேலையாக நடந்துகிட்ருக்கு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு மாதிரி இணைய வழியாக நடக்குதுன்றது இணைய வழியாக நடந்துட்டு இந்த கடந்த ஆறு மாதங்கள் கரோனாவால் எல்லாரும் அமைதியாக இருந்த நேரத்தில் பல விஷயங்கள் நம்ம மேலே புகுத்தப்பட்டு வந்துகிட்ருக்கு இப்போ இணைய வழியாக நடக்குது நாளை வந்து நேரடியாக நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நீங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் எனக்கு ஹிந்தி பண்ணால் நான் விரும்பி பார்க்குறேன் அங்கே எனக்கு திரிப்பு இல்லை எனக்கு பிடிக்குது பார்க்குறேன் அந்த மாதிரியான சூழலை இந்தியில் கொண்டு வாங்க ஆனால் இந்தியை வந்து என் மேலே திரிக்க நான் சொல்கிறோம் ஸோ மீண்டும் ஒரு போராட்டம் வெடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லை இது இது மாதிரி சூழல் அது எதிர்மறை நாங்கள் வந்து எதுவுமே நம்ம செய்யலை நீங்கள் நல்லா செய்யணும் ஜிஎஸ்டி சொன்ன நீங்களே ரெண்டு உதாரணம் சொன்னீங்க ஜிஎஸ்டி சொன்னீங்க ஒரு சித்தா மீட்டிங்கில் வந்து அவங்க வந்து மருத்துவர்களை வெளியேற்ற பற்றி பேசணும் நீங்கள் சொன்னதுக்கு எதிர்வினை தான் நம்ம சொல்கிறது நான் வந்து எதுவும் புதுசாக உருவாக்கல ஏன்னா இது அறுவதுலேருந்து நீங்கள் பழக்கம் ஒவ்வொரு அடி எதிர்க்கிறோம் போகிறோம் வரோம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் என்மேல் திணிக்காத சொல்கிறோம் அதாவது நீங்கள் என்னை அடிக்கிறப்ப பார்க்காத உலகம் நான் உங்களுக்கு எதிர்க்கிறப்ப பார்க்கவும் அதற்கான தப்பு என்கிட்ட இல்லை நடக்குது நான் எதிர்வினையாட்டுறேன் நீங்கள் ரோட்டில் போகிறப்ப என்னை அடிச்சிங்கன்னா உங்களை திருப்பி அடித்தா அது வந்து நான் பண்ணது குற்றமாகவும் அதை மாதிரி நீங்கள் இந்தியை மேலே திணிக்கிற சமயத்தில் எனக்கே தெரியாமல் இந்தியை நீங்கள் கொண்டு வர சமயத்தில் நான் அதை எதிர்க்கேன் அவ்வளோதான் நிச்சயமாக சார் மொழி சார்ந்தும் மொழியினுடைய நகர்வுகள் சார்ந்தும் தமிழகத்தினுடைய முன்னெடுப்புகள் சார்ந்தோம் பண்ணுற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்களோட வந்து இந்த நேரத்திலும் உடைய வருகைனும் கருத்து பேசுறது மிக மிக்க நன்றி சார் நான் வந்து எல்லா மொழியையும் மதிக்கிறேன் ஆனால் என் மேலே என் மொழியை வந்து அழிச்சிட்டு இன்னொரு மொழி உருவாக்குறதுக்கு நான் அதற்கு வெறுப்பு மட்டும்தான் தெரிவிக்கிறேன் அதுக்கு எதிர் பண்ணி தான் அதனால் நான் இதை செய்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமா நிச்சயமா சார் ரொம்ப நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு குடி பறக்க நிகழ்வில் மற்றும் ஒரு ஆளுநர் ஒரு சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்